والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين أما بعد وقد قال الله تعالى في محكم التنزيل في الفرقان الحميد والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه صدق الله العليم قال النبي صلى الله عليه وسلم إن الله ينطق على لسان عمر صدق الله العليم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியவர்களே, இஸ்லாமிய சமூகத்திற்கு மாத்திரமல்லாமல் உலகத்திற்கு ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்திய ஆளுமை மிக்க ஹலீஃபாவான ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வாழ்க்கை பகுதியிலிருந்து சில பகுதிகளை பார்க்க இருக்கின்றோம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறிய கருத்தின்படி ஏராளமான இறைவசனங்கள் அருளப்பட்டன. அதைத்தான் பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹு ஜல்லஷானு தஆலா உமருடைய நாவில் பேசுகிறான் என்று பெருமானார் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பாடாரம் சுட்டினார். ஹிஜாபினுடைய வசனம் வருவதற்கு முன்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா வந்த பொழுது பெருமானாரின் பரிசுத்த மனைவிமார்கள் நமது அன்னையர்கள் எல்லாம் அங்கே நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் உமர் ரலியல்லாஹு தஆலா பார்க்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், தங்களை சந்திப்பதற்கு நல்லவர்களும் வருகிறார்கள் கெட்டவர்களும் வருகின்றார்கள். எனவே பெண்கள் ஆண்களை விட்டும் மறைந்து ஹிஜாபோடு பர்தாவோடு அவர்கள் இருந்தால் நல்லா இருக்கும் என்ற கருத்தை சொன்னவுடன் அடுத்த நிமிடத்திலே ஹிஜாபுடைய வசனம் இறங்கிடுச்சு. அந்நிய ஆடவரோட வந்து உங்கள்கிட்ட நீங்க என்ன செய்ய உங்களுடைய மேனையை நீங்கள் மூடிக்கொள்ளுங்கள் என்று அதுக்குண்டான சட்டமே தனியான ஒரு சட்டம் வந்துடுச்சு. காவாவை தவாப் செய்து கொண்டிருக்கும் பொழுது முகாம இப்ராஹிமை தொழக்கூடிய இடமாக நாம் எடுத்துக்கொண்டால் நல்லா இருக்குமே என்ற கருத்தும் அவங்களுடைய கருத்துப்படி தான். அவத்தகைதுமே முகாம இப்ராஹிம முசல்லா என்ற வசனம் அவர்களுடைய ஆலோசனையின்படி தான் வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருனுடைய கைதிகளை என்ன செய்யலாம் என்று கேட்ட பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மன்னித்து பணயத்தொகையை பெற்று விடுதலை செய்யலாம் என்றார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவ்வாறு செய்யக்கூடாது, அவர்கள் நம்மை கொல்வதற்கும் நம்மை அழிப்பதற்கும் திட்டமிட்டு வந்தவர்கள், நாம் தான் போரில் துணிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, திட்டமிட்டு வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு மரண தண்டனை தான் கொடுக்கணும்னா. அப்போ ஆலோசனை கேட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆலோசனையை எடுத்துக்கிட்டாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆனில் நீங்கள் அவர்களை பிணைய தொகையை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தினுடைய ஆதாயத்தை பெற்றுக்கொண்டு அவர்களை நீங்கள் விட்டு விடுறது ஒரு நபிக்கு அழகல்ல, ஆனால் நீங்கள் ஆலோசனை செஞ்சு மஷூரா செஞ்சதுனால அல்லாஹ் தஆலா தான் மன்னிச்சான். மஷூராவுக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கிறது, கலந்து ஆலோசனை செய்தார்கள் அல்லவா, அதனால் அல்லாஹ் தஆலா அதை பொருந்தி கொண்டார். அதே போது மது குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் அது தடுக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்தவர்களும் அவர்கள்தான். முனாஃபிக்கீனுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா தொழுகைக்கு முன்னே சென்ற பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய சட்டையை பிடிச்சி இழுத்தாங்க. யா ரசூலுல்லாஹ், முனாஃபிக், ஏன்னா எல்லா முனாஃபிக்கும் எல்லாருக்கும் தெரியாது, ஆனால் ஒரு சிலர் பிரபலியம் அதில், ஆனால் வெளிப்படையாக கலிமா சொன்னதுனால அவங்களை என்ன செய்ய முடியாது, இஸ்லாத்தை விட்டு புறந்தள்ளி விட முடியாது. அப்படி வெளிப்படையாக தெரிஞ்ச முனாஃபிக்கீனுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க தொழுகை வைக்கிறதுக்காக, ஜனாசா தொழுகை வைக்க முன்னுக்கு சொன்னாங்க. ஏனென்றால் அவன் மகன் அப்துல்லா அவர் தூய்மையான சஹாபி, அவர் வாப்ப மன்னிக்கப்படணும்னு அவர் நினைக்கிறார். எந்த ஒரு மகனும் அப்படி தான் நினைப்பாங்க, யார் ரசூலுல்லாஹ் நீங்கள் தொழுகை வைக்கணும்னு சொல்கிறார். இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, தொழுகைக்கு போகும்பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்கிறாங்க, நம்ம என்ன செய்கிறோன்னு தெரியாமலேயே ரசூலுல்லாஹ் அவர் சட்டையை பிடிச்சி எழுந்துட்டாங்க தொலைவிக்கக்கூடாதுன்ட்டு. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அதையும் மீறி தொலை வச்சுட்டாங்க.
அந்த தொழுவித்த பிறகு அல்லாஹ் தஆலா வலாத சல்லி அஹதி மாதா அபதம் அலா கப்ரி, இனிமேல் இந்த முனாஃபிகங்களுக்கு நீங்க தொழுவிக்க கூடாது. ஏன்னா ரசூல்லா தொழ வச்சுட்டா அவங்க பாவம் மன்னிக்கப்பட்டிருமே, அவர் சொர்க்கவாசி ஆயிடுவார். அப்ப முனாஃபிக்கின் அதற்குரியவர்கள் அல்ல. காஃபிர்களுக்காக வேண்டி எந்த நபியும் என்ன செய்ய முடியாது, துவா செய்ய முடியாது. காஃபி முனாஃபிக்கின்காக வேண்டியும் துவா செய்ய முடியாது. ஹிதாயத்திற்கு துவா செய்யலாம், உயிரோடு இருக்கும்போது தான் அது செய்ய முடியும். உயிர் மரணித்த பின்பு அவர்களை மன்னிப்பதற்காக நம்ம என்ன செய்ய முடியாது. எந்த ஒரு மூமினும் எந்த ஒரு நபியும் காஃபிருக்காகவோ முனாஃபிக்காகவோ பாவ மன்னிப்புக்காகவே ரஹமத்துக்காக துவா செய்ய முடியாது. ஹிதாயத்திற்காக துவா செய்யலாம். காஃபிருக்கு ஆஃபியத்துக்கு அவர் சோகம் இல்லாமல் இருக்காரு, நம்முடைய நண்பர், அவருக்கு ஆஃபியத்து நல்ல குணம் கிடைக்கணும்னு துவா செய்யலாம். ஹிதாயத்திற்காக துவா செய்யலாம். ஆக இப்படி சொல்லிக்கொண்டே போகக்கூடிய அளவிற்கு உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய நாவிலே அல்லாஹ் பேசுகின்றார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழாரம் சூட்டியிருக்கின்றார். இன்னும் சில வசனங்கள் இருக்கின்றன. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பே அவர்கள் ஒட்டகத்தை மேய்த்து கொண்டு ஒரு பாறையில் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது இரண்டு செல்வாக்குமிக்க யூதர்கள், வேதத்தை படித்து உணர்ந்தவர்கள், அதன் வழியாக செல்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தான். ரொம்ப நேரம் பார்த்து கொண்டே இருந்துட்டு அருகில் வந்தான். இருவருக்கும் மத்தியில் அறிமுகம் கிடையாது. கிட்டத்தில் வந்து அப்போ அவங்கள கூப்பிட்டு சொல்றாங்க, ஒரு காலம் வரும், இந்த இடத்தை நீங்கள் ஆட்சி செய்வீர்கள். யார் சொல்றாங்க? அந்த யூத பண்டிதர்கள் சொல்றாங்க, ஒரு காலம் வரும், இந்த இடத்தை நீங்கள் ஆட்சி செய்வீர்கள். அப்படி ஆட்சி செய்யும் பொழுது இந்த இடத்தில் இருந்து எங்களை நீங்கள் எங்க ரெண்டு பேரையும் நீங்க விரட்டி விடக்கூடாது என்று எங்களுக்கு ஒரு கடிதம் தாங்க. நாங்க ரெண்டு பேரும் இங்க தான் இருப்போம், இதை விட்டு எங்களை விரைக்கிடக்கூடாது. மக்காவில் நடக்குது. இப்போ உமர் அலிலா தலம் சொல்றாங்க, எங்க வாப்பா என்ன ஒட்டகம் வைக்கிறதுக்கே லாயக்கு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, நீ என்னன்னா இந்த இடத்த ஆட்சி செய்வேன்னு சொல்ற. நிச்சயமாக எங்களுடைய வேதத்தில் இறுதி நபியினுடைய தோழர்களினுடைய அடையாளங்கள் இருக்கு. நபி நபித்துவத்தை வெளிப்படுத்துவதற்கு முன்பு இது நடந்தது. தோழர்கள் கூடைய அடையாளம் கூட அதுல இருக்குது. குர்ஆன்லையும் சீமாகும் என்று அல்லாஹ் சொல்றான், முஹம்மது ரசூல்லா வல்லதீன மாஹு அஷித்தாவுல் குஃபாரி ரஹமாவு பைனங்கிற வசனத்தினுடைய தஃப்ஸீர்ல அவங்களுடைய வேதங்களில் இவருடைய தோழர்களை பற்றி உண்டான அடையாளங்கள் எல்லாம் அங்கு இருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். அவர்களையும் ஒரு யூதர் தான் இங்க ரசூல்லா நபித்துவத்தை வெளிப்படுத்தும் பொழுது அவங்க ஷாம்ல இருக்காங்க. அங்க ஒரு யூத பண்டிதர் அபுபக்கரை பார்த்து இறுதி நபியினுடைய வசீராக அவர்களுக்கு உறுதுணை செய்யக்கூடியவராக நீர் இருப்பீர் என்று அபுபக்கர் சித்திக் அவங்களையும் சொன்னான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், வானத்துல எனக்கு ரெண்டு மந்திரி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். பூமியில எனக்கு ரெண்டு மந்திரி, ஒன்று அபூபக்கர் சித்திக், இன்னொன்று உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்வார். இப்படி உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்தை வெளிப்படுத்திய பின்பு அவர்கள் நடுநிசையிலே காபாவிற்கு வருகின்றார்கள். ஏதாவது கவலை இருந்தால் குறைசி காஃபிரோளும் காபாவுக்கு தான் வருவாங்க. காபாவினுடைய ஹஜ்ரல் அஸ்வதிற்கு நேர் பின்புறமான அந்த புறத்திலே அவர்கள் இருக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த புறத்தில் இருந்து குர்ஆனை ஓதுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதும் பொழுது அதை கேட்பதற்கு மனிதனும் ஜின்னுகளுமே வருவாங்க. அப்போ இவர்கள் அங்கே இருக்கும்போது ரசூலுல்லாஹ் ஓதுறதை கேட்டு இது யாருடைய சொல், ஒரு அருமையான குரலா இருக்குது, அருமையான வசனங்களா இருக்குது, என்னது, யாரு ஓதரா என்று மனசுல நினைக்கின்றார்கள். இது கவிதையா இருக்குதா, கவிதையா என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருத்த அல்லாஹ்கா ஓதிட்டு இருக்கிறாங்க. உமா ஹோபி கௌலி ஷாயிர், இது கவிதை அல்ல என்று அதுக்கு அடுத்து வருது. இவங்க நினைக்கிறதற்கு பதில் அது வருது. நினைச்சதை சொல்றாரு, இவர் ஜோசியக்காரராக இருப்பாரா,
அதுக்கு அடுத்த வசனம், இவர் ஜோசியக்காரர் அல்ல. பொருள் இல்லாத அதுக்கு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. அப்ப இது என்னதுதான், அல்லாஹ்வுடைய ரசூலினுடைய வார்த்தை இது, அல்லாஹ்வுடைய தன்ஸீலும் மின் ரப்பில் ஆலமீன் என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை முடிக்கின்றார். இதுதான் அவங்க சகோதரி குர்ஆன் ஓதி காதல விழுவதற்கு முன்பு ரசூலுல்லாஹ் ஓதி காதல விழுந்தது. இதுதான் முதல் வசனம். அதற்கு பின்புதான் அபூஜகல் என்ன செய்தால் ரோசம் ஓட்டுறான், முகமதை கொல்றதுக்கு ஒரு ஆம்பளை கூட இல்லையா என்ற ரோசத்துலதான் உமரல் இல்லாதலான்னு ஒரு ரசூலுல்லாஹ் வெட்ட போறாங்க. வெட்ட போகும்பொழுதுதான் இடைவெளியில ஒருவர் இவரை போக்கை பார்த்து தடுத்து நிறுத்தி எங்க போறீங்கன்னு கேட்கும் பொழுது, அப்ப அவரை திசை திருப்பணும்னு நினைக்கிறாரு. அவரை தடுக்க முடியாது இவரால். முதல்ல உங்க குடும்பத்துல இஸ்லாம் புகுந்துடுச்சு, அதை போய் கவனிங்கிறாங்க, ஒரு திசை திருப்பி விட்டாங்க. உடனே உபரதியாளனுக்கு ஆவேசப்பட்டவர்களாக தன்னுடைய சகோதரி ஃபாத்திமா, அவங்க பெரும் ஃபாத்திமா தான், அவங்க வீட்டுக்கு போகின்றார்கள். அங்கு கணவருக்கும் மனைவிக்கும் ஒரு உஸ்தாத் இருந்து ஒரு சஹாபி கற்றுக் கொடுத்துக்கின்றார்கள். உபரதியாளனு கதவை திறந்துகிட்டு வர்றாங்க. உரிமையோடு சகோதரிகள் சகோதரருடைய வீட்டுக்கு வரலாம். அந்த மாதிரி அந்த உஸ்தாத் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க, எதுலேயும் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க வீட்டுக்குள்ள. இவர்கள் ஓதிக்கொண்டிருந்தது அவங்க காதல விழுந்துருச்சு. சுரத்து தாகாவோ அவர்கள் ஓதிக்கொண்டு இருக்கின்றார்கள். அப்பொழுது உமர் அலி அல்லாஹ் தாலானு அவர்கள் ஃபாத்திமா அலி அல்லாஹ் தாலானு அவர்கள் அவருடைய சகோதரியை ஓங்கி அறையிறாங்க. அறைந்ததில் இஸ்லாத்திற்காக முதல் முதலாக அடி வாங்கிய பெண் அவங்க தான். ஷஹீதாக்கப்பட்ட பெண் சுமையா ரலி அல்லாஹ் தஆலா, அடி வாங்கிய பெண் முதல் முதலாக இவங்க தான். ஆடவர்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் முன்னாடி முதலாக அடிபட்டது உமர் அலி தன்னுடைய சகோதரி தான். அப்பொழுது நீங்க எது வேணாலும் செய்து கொள்ளுங்கள், உமர் அலி தஆலாவுடைய தன்னுடைய சகோதரி இந்த மாதிரி பேசினதில்லை, நீங்கள் விரும்பியதை செஞ்சுக்கிடுங்க, எங்களை கொல்ல போறீங்களா கொண்டுக்கிடுங்க, நாங்கள் இந்த தூய இஸ்லாத்தை விட்டு வரமாட்டோம் அப்படின்ற உமர் அலி அல்லாஹ் தஆலாவுக்கு இதுவே ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. தன்னுடைய சகோதரி இது மாதிரி பேசினதில்லையே, இவ்வளவு பெரிய உறுதி, எவ்வளவு பெரிய ஆழம். அப்ப தன்னுடைய சகோதரி காயப்பட்டு அவங்க அடிச்ச அடியில அவங்களுடைய கண்ணம்லாம் சிவந்து அவங்க நிலை குறைந்து இருக்கிறத பார்த்த உடனே, எது என்ன இருந்தாலும் சகோதரி தானே, ஒரு பாசம் வருது, கனிவு வருகிறது. சரி நீ என்ன ஓதிக்கிட்டு இருந்த, ஏதோ ஒன்று ஓதனையாக அதை காட்டிருக்கான். அப்பா உங்களுடைய சகோதரி சொல்கிறாங்க, நீங்கள் தூய்மை இல்லாமல் இருக்கிறீங்க, முதல்ல தூய்மைப்படுத்தி சுத்தப்படுத்தி கொண்டு வாருங்கள் என்று சொன்னபொழுது உமர் அலி அல்லாஹ் தஆலா அவர்கள் சுத்தமாக அங்க சுத்தி செய்து கொண்டு வந்து அந்த வசனத்தை எடுத்து பார்க்குறாங்க. தாஹா மான்ஸல்னா அலைகல் குர்ஆன தஸ்கா இல்லா தத்கரத்தல் லிமன் யக்ஷா என்ற அந்த வசனத்தை ஓதும்பொழுது அவங்களுடைய உள்ளத்திலே ஒரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவங்களுடைய மாற்றத்தை பார்த்தவுடன் அந்த ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற உஸ்தாத் வெளியில வந்துட்டார். தெரியுதில்லை, முகத்தை பார்த்த உடனே அந்த மாற்றம் தெரியுது. அப்போ அவங்க சொல்றாங்க, அந்த உஸ்தாத் வெளியில வந்து சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதக்க ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் வந்து உண்மையை சொல்லிட்டாங்க. என்ன சொல்றன்னு கேட்குறாங்க. நேற்று தான் ஹஜரல் அஸ்வது கல்லுக்கும் பாபு காபாவுக்கும் மத்தியிலே ரசூல்லா தன்னுடைய நெஞ்சை இணைத்து கொண்டு இரண்டு உமரில, முதல்ல உமர் அலி அல்லாஹ் தஆலா உமர் இப்னு கத்தாபை இஸ்லாத்திற்கு சேர்க்க வைத்து இஸ்லாத்திற்கு வலு வைச்சேன். என்னன்னா அப்ப ரொம்ப குறைஞ்ச பேர் இருந்தாங்க, அடிமைகளும் ஏழைகளையும் குறைசி காபிர்கள் துன்புறுத்துறாங்க, உமர் போன்ற ஒரு வீரர் வேணும். அல்லது அல்லது போடாம இருந்தா அபூஜகலும் வந்திருப்பான், அல்லது அபூஜகலை வச்சு இஸ்லாத்திற்கு வலுவை சேர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. அந்த துஆவினுடைய பிரதிபலிப்பு அவனுடைய முகத்துல பாக்குறேன். அப்பொழுதுதான் உமர் அலி அல்லாஹ் தஆலா ரசூல்லாவை ஏற்றுக்கொள்ள நோக்கத்தோடு ரசூல்லா ரகசியமான தங்கியிருக்கக்கூடிய அர்த்தம் அலி அல்லாஹ் தஆலா வீட்டுக்கு சென்று கதவை தட்டுகின்றார்கள். அன்று முதல் நாள் தான் ஹம்சா அலி அல்லாஹ் தஆலா இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க. அவர்களும் மாபெரும் வீரர். எனவே அவர்களுக்கெல்லாம் தெரிந்து விட்டது, உமர்
வந்திருக்கிறாரு. அப்போ ஹம்சால் இருந்தான்னு சொல்றாங்க, நான் போய் கதவை திறக்கிறேன், அவர் கெட்ட நோக்கத்தோடு வந்தால் அவருடைய கதையை நான் முடிக்கிறேங்கிறான். மற்ற சகாபிகள் யாரும் முன் வரல, உமரை எதிர்ப்பதற்கு யாருக்கும் துணிவு கிடையாது அங்க. ஆனா பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை எல்லாம் விட மாபெரும் வீரர். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நீங்க எல்லாம் அமைதியா இருங்க. பெருமானா சல்ல அவர்களே சென்று கதவை திறந்ததோடு உமர் அலி அல்லாஹு தஆலாவுடைய நெஞ்சை பற்றி ஒரு உலுக்கு உலுக்கி, உமரே இன்னும் இஸ்லாத்தில் ஏற்பதற்கு உனக்கு நேரம் வரவில்லையாங்கிறாங்க. உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் ஹலீஃபாவாகி தன்னுடைய வாழ்க்கை நந்திப நேரத்தில் குத்தப்பட்டு கீழே கிடக்கும்பொழுது சஹாபிகள் கேட்கிறாங்க, ரொம்ப வேதனையா இருக்குதான்னு கேட்ட பொழுது உமர் அலி அல்லாஹு தஆலா சொன்னது, நான் முதன் முதலாக இஸ்லாத்துக்கு வந்த பொழுது ரசூலுல்லாஹ் நெஞ்சு பிடிச்சு உலுக்குனாங்களே அந்த அதிர்ச்சியை விட இது பெரிய வேதனை இல்லைங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அப்படி நெஞ்சின்னையே பிடிக்க முடியாது, முதல்ல நெஞ்ச பிடிக்க முடியாது. ரசூலுல்லாஹ் நெஞ்சத்தான் பிடிச்சு உலுக்கியிருக்காங்க. அவ்வளவு பெரிய அந்த உலுக்குதலின் தாக்கம் உமர் அலி அல்லாஹு தஆலாவுக்கு இருக்குதுன்னாங்கன்னா ரசூலுல்லாஹ்வுடைய வீரம் அங்கு பார்க்கணும். உமர் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நான் இஸ்லாத்தை ஏற்கும் நோக்கத்தோடு தான் வந்திருக்கேன்னு சொல்லி சஹாதத்து கலிமாவை அவர்கள் மொழிந்தது போது, இதுவரைக்கும் எந்த சஹாபியும் இஸ்லாத்திற்கு வரும்பொழுது சஹாபிகள் தக்பீர் சொன்னதில்லை. உமர் அலி அல்லாஹு தஆலா அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷஹது அன்ன முஹம்மதன் கூடி இருந்த கூடிய 39 பேர் தான் இஸ்லாத்தில் இருக்கிறாங்க. உமர் அலி அல்லாஹு தஆலா 40வது பேர். அத்தனை பேரும் ஷஹாதத்து கலிமாவை முழங்கினார்கள். உமர் அலி அல்லாஹு தஆலா யா ரசூலுல்லா, ஏன் இங்கே ஒழிஞ்சுக்கிட்டு ரகசியமா அங்கே இருக்கிறீங்க, வாங்க காபத்துல்லா. முதல் முதலாக சஹா ஹம்சா அலி அல்லாஹு தஆலா ஒரு புறம், உமர் அலி அல்லாஹு தஆலா ஒரு புறம், ரசூல்லா நடுவில் சுத்தியும் சஹாபிகள் காபத்துல்லாவுக்கு முத முதலாக என்ன செய்யறாங்க, போய் அவர்கள் தவாஃப் செய்கிறார் பகிரங்கமாக. இந்த அதிர்வையும் ஆளுமையும் ஏற்படுத்தியது உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் தான். இன்ஷா அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையினுடைய தொடரின் மறுபகுதியை நாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரமும் தொடர்வோம். ஆஹில் தாமான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா